நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்களே, கடன் சில நாட்களாகவே வந்து கள்ளக்காதலுக்கு இடையராக இருப்பதாக தான் பெற்ற பிள்ளைகளையே வந்து அடிப்பது, சித்திரவதை செய்வது, கொலை செய்வது, இது போன்ற கொடூரமான செயல்களில் வந்து பெண்கள் ஈடுபட்டு வராங்க. இன்னொரு புறம் வந்து மனைவியுடைய கள்ளக்காதலால விரக்தி அடைந்த கணவன்மார்கள் தான் பெற்ற பிள்ளைகளையே வந்து கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்துக்கிறாங்க. இப்படி கள்ளக்காதலால தொடர்ச்சியாக வந்து குழந்தைகள் வந்து கொல்லப்படுவதும் சித்திரவதைக்கு உள்ளாகப்படுவதும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் வருது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கள்ளக்காதல் குற்றமில்லை அப்படின்னு சொல்லி சட்டம் சொன்னாலும் கள்ளக்காதலை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. சரி வாங்க இப்ப நடந்த சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுக்கா மங்களப்பட்டியை சேர்ந்தவர் தான் முருகன், வயது 33. இவர் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் குப்பனூர் பைபாஸ் சாலையில் உள்ள ஒரு தாபா ஹோட்டலில் கடந்த 13 ஆண்டுகளாகவே சமையல் மாஸ்டராக வேலை பார்த்து வந்துள்ளார். ஓட்டல் அருகே மனைவியான முருகேஸ்வரி, மகனான சீனிவாசன், மகளான கிருஷ்ணபிரியா ஆகியோருடன் வசித்து வருகிறார். முருகேஸ்வரியும் சில ஆண்டுகளாகவே அதே ஹோட்டலுக்கு வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வேலை பார்க்கும் ஊழியர் ஒருவருடன் தொடர்பும் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த முருகன் மனைவியை கண்டித்தும் உள்ளார். ஆனால் அந்த நபருடன் உள்ள தொடர்பை கைவிடவும் இல்லை. இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் முருகன் நேற்று முன்தினம் மாலை மகனான சீனிவாசன், மகளான கிருஷ்ணபிரியா ஆகியோருடன் காய்கறி வாங்கி வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் அவர்கள் வீடு திரும்பவும் இல்லை. முருகேஸ்வரி தீவிரமாக தேடியும் உள்ளார். சங்ககிரி போலீசிலும் புகாரும் தெரிவித்துள்ளார். போலீசாரும் தேடி வந்தனர். இதனிடையே இரவில் முருகனின் செல்போனில் இருந்து அவரது உறவினர்களுக்கு ஒரு வீடியோவும் வந்துள்ளது. அதில் மகன் சீனிவாசன் ஒரு மரத்தில் தூக்கில் தொங்குவது போலவும், மகளான கிருஷ்ணபிரியா தரையில் சடலமாக கிடப்பதையும் காட்டி, இதற்குத்தானே ஆசைப்பட்டீங்க, எங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணீங்க, கொன்னுட்டீங்க, இதை பார்த்துக்கங்க என முருகன் பேசியும் உள்ளார். இந்த வீடியோவை பார்த்து பதறிப்போன உறவினர்கள் சங்ககிரி போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர். உடனே போலீசாரும் தீவிரமான தேடுதல் வேட்டையிலும் இறங்கினர். அதில் நேற்று மாலை சங்ககிரி பைபாஸ் சாலையில் தனியார் திருமண மண்டபத்தின் எதிரே உள்ள ஒரு தோட்டத்தில் உள்ள மாமரத்தில் முருகன், சீனிவாசன் ஆகியோர் தூக்கில் தொங்கிய நிலையிலும் சிறுமியான கிருஷ்ணபிரியா கீழேயும் சடலமாக கிடந்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் மனைவி கள்ள தொடர்பை கைவிடாததால் இரு குழந்தைகளையும் கொன்றுவிட்டு அவர் தற்கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து உடல்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். மனைவியின் கள்ளக்காதல் விவகாரத்தினால் கணவன் 2 குழந்தைகளையுமே கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட இந்த சம்பவம் சங்ககிரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணவனோ மனைவியோ திருமணத்திற்கு மீறிய உறவால் ஒருவர் கொல்லப்படுவதும், இன்னொருவர் சிறைக்கு செல்வதும், விரக்தியில் பாதிக்கப்பட்டவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வதும் வாடிக்கையாகி வருகிறது. இந்த சம்பவத்தால் இன்னமும் வாழ்க்கையை தொடங்காத குழந்தைகள்தான் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இவர்கள் உணர்வதாக தெரியவில்லை. குன்றத்தூர் அபிராமி தனது கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த தனது பிள்ளைகளை கொன்றார். அதே போல குழந்தைகளை டார்ச்சர் செய்யும் சம்பவங்களும் அண்மையில் செய்திகளில் பார்த்துள்ளோம். ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் என உளவியல் நிபுணர்கள் அறிவுறுத்தியும் கள்ளக்காதலால் தினம் தினம் ஒரு குடும்பமாவது சீரழிந்து வருகிறது.